டிசம்பர் 25 என் பிறந்த நாள். என்னையோட நான் பிறந்த 25 வருஷம். இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னொரு சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் உங்க விஜய். ஜூலி அப்படின்னாலே தமிழ்நாடே தெரியும், ஏன்னா அந்த நேம் வந்து அவ்வளோ ஃபேமஸ். அதே நேமில் வந்து ஜூலி 2 அப்படின்ற ஒரு படம் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி ராய் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை கேட்கலாம் வாங்க. அதனால எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு? நீ நாளைக்கு ஹீரோயின் கூட ஆகலாம், ஆனா அதுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். எக்ஸலன்ட் மூவி, ராய் ராக்ஸ், ரியலி ராக்ஸ். படத்தில் கிளாமர் எப்படி அதிகமாக இருக்கு? ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக. இட்ஸ் ரியலி நீட்ஸ் இட் நோ. ஷீஸ் ஃபார் அ கிளாமர் நோ. ஷீஸ் எ கிளாமர் ஆர்டிஸ்ட். இட்ஸ் எக்ஸலன்ட் மூவி, வெரி குட் மூவி. நான் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு ஹீரோயின் லைஃப்ல எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. ரியலி ஷி டிசர்வ் திஸ். எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் வெரி குட், எக்ஸலண்ட். ஐ ரியலி லைக் இட். ஆ, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு சார். இல்லை, நல்ல என்ன மாதிரி கதை அது? ஒரு பயோகிராபி மாதிரி ஸ்டோரி தான். ஒரு ஹீரோயினோட பயோகிராபி மாதிரி ஸ்டோரி எடுத்திருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. இது வந்து ஹிந்தி படம் தான், தமிழ் டப் பண்ணி வந்திருக்கு. ஆமாம், அது அப்படி டப்பிங் படமாக தெரியல, நல்ல தமிழ் படம் மாதிரி தான் தெரிஞ்சது. நல்லா மொத்தத்தில் பார்க்கலாம், நல்ல படமாக தான். நான் சந்தித்த எல்லாருமே என்கிட்ட எதையும் எதிர்பார்க்குறாங்க. நல்லா இருக்கு ஜி. படம் நல்லா இருக்கு சார், அருமையாக இருக்கு சார், சூப்பராக இருக்கு. படம் சூப்பர், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆ, சூப்பர். ஓகே தான் பிரதர், சூப்பர் சொல்ல முடியும். ஒரு ஹீரோயினோட பயோகிராஃபி நல்லா எடுத்திருக்காங்க, நல்ல ஃபிலிம் தான். நான் சொல்ல வந்து சேம் தான், ஆக்ட்ரஸ் எல்லாமே கிளாமரை நம்பி வராமல் டேலண்ட் நம்பி வந்தால் ஜெயிக்கலான்றது தான் என்னோடய ஒப்பீனியனு. நல்லா பண்ணியிருக்காங்க, லக்ஷ்மி ரொம்ப பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளாமர் சென்ஸ் இல்லாமல் படத்துக்கு தேவையான கிளாமர் சென்ஸ் இருக்குது. லைக் இது ஃபுல்லாகவே வந்து கிளாமர் ப்ளம் அப்படின்லாம் சொல்லி வரவானா, ஒரு பயோகிராஃபி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குது. விஷுவல் சென்ஸ், லொக்கேஷன், லைக் எல்லாமே, கேமரா சென்ஸ், மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. படத்துக்கு தேவையான அளவு கொடுத்துருக்காங்க எல்லாருமே. ஆக்சுவலாக டேரக்டரான ஹிந்தி படம் இது. இப்போ தமிழில் ஹிந்தி படம், ஏன் நோ தட் ஹிந்தி படம் திரும்ப ஹிந்தியோட ஒரு பிக்கஸ்ட் 1780s ஒரு ஆக்ட்ரஸ் ஃபிலிமின் சொல்கிறாங்க. லைக் அந்த எந்த ஆக்ட்ரஸ்னு எனக்கும் தெரியல, படம் பார்த்து எதுனா கண்டுபிடிக்க முடியல என்னால். ஆ, அங்கே மாத்திரம் நல்லா இருந்திருக்கு. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தமிழில் பார்க்கறதுக்கு அது டப் பண்ணது இது மாதிரி தெரியலையான்னு கேட்குறேன். ஓ, வாய்ஸ் டப்பிங்கா பிரதர்? எல்லா ஃபிலிமும் வந்திருக்கு தானே. டப்பிங் மூவி எப்பயுமே வாய்ஸ் சிங்க் ஆக போகிறதில்ல. லைக் எப்பயுமே வந்து லக்ஷ்மி ராயின் தெரிஞ்சனால பார்க்குறோம், சிங்க் ஆக போகிறதுல அதெல்லாம் இல்லை, அப்படி தான் இருக்குது, நார்மலைஸ்டு தான் இருக்குது. எது ஸோ அதுக்குன்னு புதுசாக சொல்ல எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்ன வெறும் ஸ்டார் இல்லை, சூப்பர் ஸ்டார் ஆக்குவீங்கன்னு. ஹீரோயின் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றதுக்கு ஜூலி 2 படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இந்த படம் வந்து நல்லாயிருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லை பார்க்க போகிறீங்க அப்படின்னா பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னொரு சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட், பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.